இதய கருத்து கணிப்பு நமக்கு செய்திகளை சொல்கிறது. தொடர்ந்து திரு ஸ்ரீராம் உங்க கருத்து. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டும் நான் என்னோட தனிப்பட்ட கருத்துனா 275 சீட் வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்டி மைக்ரோ லெவல் ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுனாலதான் 130 எம்எல்ஏக்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மோடியினுடைய கேம்பெயின் கூட கோவிட்னால வந்து கொஞ்சம் முதல் 2-3 சுத்துல வந்து குறைஞ்சது. அதே மாதிரி ஃபேஸ் 4, 5, 6, 7 இந்த 4 ஃபேஸிலும் ஏன்னா மகளிர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஹெவியா ஓட்டு போடக்கூடியவர்கள், அவர்கள் வந்து அவர்களுடைய வாக்கு சதவீதம் ஜாஸ்தியானது ஃபேஸ் 5க்கு அப்புறம் தான் ஆச்சு. அதனால் காரணத்தினால்தான் என்ன பொறுத்த மட்டும் 275க்கு மேல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஆனா பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு அவங்க கொடுத்திருக்கிற சிங்கிள் டிஜிட் எனக்கு ஒத்துக்க முடியல. ஐ திங்க் டபுள் டிஜிட் வரும்னு நான் நினைக்கிறேன். உத்தரகாண்ட்ல காங்கிரஸ் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய ஒரு மாநிலத்தை கோட்டை விட்டுருக்காங்க. உத்தரகாண்டே கோட்டை விடுறாங்கன்னா பஞ்சாப்லயும் மிக மோசமான பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து தெரியுது இந்த 5 மாநில தேர்தல் என்ன பாடம் மக்கள் வந்து கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து சன்னி வந்து சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுக்க விரும்புறேன். அவர் பிரைவேட்டா ஒரு மீட்டிங்ல இது பிரஸ்ல ரிப்போர்ட் பண்ணப்பட்டது. என்னுடைய ஷோலேல வரக்கூடிய தாக்கூர் மாதிரி என்னோட ரெண்டு கையை வெட்டிட்டாங்க. ஒரு கையை நவ்ஜோத் சிங் சித்து வெட்டிட்டாரு, இன்னொரு கையை வந்து சுனில் ஜாக்கர் வெட்டிட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி செயல்படுவேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி உத்தரகாண்ட்ல வந்து என் கையையும் கட்டி காலையும் கட்டி முதல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி நீச்சல் குளத்தை தூக்கி போடுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹரீஷ் ராவத் சொன்னார். ஹரீஷ் ராவத் அக்டோபர் நவம்பர் மாதம் இருக்கு அவர் தான் மோஸ்ட் பாப்புலர் பர்சன் ஃபார் சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் காங்கிரஸை சேர்ந்தவர். அவர்களை எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாம இதுல என்ன தெரியுதுன்னா தெல்ல தெளிவா நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய மக்களிடம் இருந்த பிரச்சனைகளை அவர்களிடம் இருக்கிற சவால்களை நேரடியாக மக்களிடையே சென்று வாக்கை கேட்டு நாங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்றோம் இல்லைனா பர்டிகுலர் எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. காங்கிரஸ் இன்னும் தூங்கிக்கிட்டு தான் சார் இருக்காங்க. அதுதான் இந்த முதல் கட்ட பார்வையா நான் பாக்குறேன். அதுதான் ஆம் ஆத்மி பார்ட்டியான ஒரு கட்சி வந்து இப்ப எதிர்கட்சியா வந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் இஸ் லூசிங் இட்ஸ் ஸ்பேஸ் ஆஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டி. ஓகே, தொடர்ந்து பேசலாம் திரு செல்வ பெருந்தகை. இப்ப பஞ்சாப்ல வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த 5 மாநிலங்கள்ல ஒரு மாநிலமா பார்க்கப்பட்டது. இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்புகள்ல 31, 28 போன்ற நம்பர்ஸ் தான் காங்கிரஸ் கொடுக்குறாங்க. ஆம் ஆத்மி அங்கு ஒரு நல்ல ஒரு சாலிட் மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இப்ப வந்துகிட்டு இருக்கு. உங்க பார்வை இல்ல பஞ்சாப் தேர்தல்ல அந்த பகுதிக்கெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கின்ற அனுபவத்தை வச்சு சொல்றேன். பட் இந்த கருத்து கணிப்புகள் இந்த முடிவுகள் எல்லாம் தவிடு பொடி ஆகுன்றத நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். பட் அங்க காநிலவரம் வேற, இவங்க சொல்றது வேற. நீங்க சொன்ன மாதிரி பாஜகவுக்கு வந்து அங்க மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு. யாருமே வந்து அங்க வாக்கு சேகரிக்க முடியல. முதல் முறையா வந்து ஒரு தலித் முதலமைச்சரை வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டா அங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு தலைவர் ராகுல். கண்டிப்பாக வந்து இத எல்லா சமூக மக்களும் சேர்ந்து அவரை முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் விருப்பம் தெரிவித்ததாக நான் உளமாற உணர்கிறேன். அந்த அடிப்படையில கண்டிப்பாக சன்னி அவர்கள் முதலமைச்சராக மீண்டும் வருவார். பல கருத்து கணிப்புகளை வந்து தேர்தல் முடிவுகள் வந்து தவிடுபொடி ஆக்கியிருக்கு, சம்பந்தமே இல்லாம இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த கருத்து கணிப்பும் வருகின்ற 10ஆம் தேதி தேர்தல் முடிவுகள்ல சம்பந்தமே இல்லாம இருக்க போகுது. கண்டிப்பா அங்க பஞ்சாப்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்க இதான் என்னுடைய நிறைவு கருத்து. தொடர்ந்து உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பா, உத்தரகாண்ட்ல ஏபிபி கொடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் 38 இடங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பெரும்பான்மையை விட கூடுதலா 2 இடங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு ஏபிபி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கொடுத்திருக்கிறாங்க. பஞ்சாப் உத்தரப்பிரதேசத்தை கடந்து மற்ற மாநிலங்கள் உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சுருக்கமா நிறைவா திரு செல்வபுரம். இல்ல எனக்கு என்னன்னா இப்ப நம்பிக்கை தேசிய அளவுல வந்து பாஜக மாற்று வந்து காங்கிரஸ் தான், ஆம் ஆத்மியோ மற்ற கட்சிகளோ இல்லை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல மக்கள் என்ன பார்வையை பார்த்தாங்க, சட்டப்பேரவையில என்ன பார்வையோடு இருந்தாங்கன்றது வந்து நாம ஒரு சாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அதே பார்வை தான் வந்து இந்தியா முழுவதும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில சொல்றேன், கண்டிப்பாக வந்து பாஜகவா காங்கிரஸ் பேரியக்கமான போது காங்கிரஸ் பேரியக்கம் தான் மக்கள் இன்னைக்கு விரும்புறாங்க. இந்த ஆட்சியை அனுப்ப வேண்டும், அகற்ற வேண்டும். காங்கிரஸ் பேரியக்கத்தில் மீண்டும் எங்க தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் எண்ணோட்டம் இருக்கிறது. குறிப்பா நான் பஞ்சாப்ல கோவால சில மாநிலங்களை பார்த்து அனுபவிச்சு சொல்றேன். அதனால இந்த கருத்து கணிப்புலாம் வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் முடிவுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்க போது காங்கிரஸ் பேரியக்கம் எல்லா மாநிலங்களையும் பெரும்பான்மையாக வெற்றி பெறும். உத்தரப்பிரதேச பத்தி சொன்னாரு, கண்டிப்பா கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் காங்கிரஸ் பேரியகத்தில்.
நன்றி திரு செல்வ பிறந்தகை. எங்களோடு இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து மணிப்பூர் மாநிலத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஏபிபி வெளியிட்டிருக்கிறது, அதனை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக அங்கு 27 இடங்களை பெறும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 16 இடங்களை பெறும் என்றும், தேசிய மக்கள் கட்சி 14 இடங்களிலும், நாகாலாந்து மக்கள் முன்னணி 7 இடங்களிலும், பிற கட்சிகள் 6 இடங்களில் வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு 60 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றன. ஏறத்தாழ 30 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 27 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஏபிபி வெளியிட்டிருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி 16 இடங்களில் வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கோவா மாநிலத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை ஏபிபி வெளியிட்டிருக்கிறது. அங்கு பெரும்பான்மைக்கான இடங்கள் யாருக்கும் கிடைக்காது என்ற நிலையை அந்த ஏபிபி நிறுவனத்தின் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 17 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 16 இடங்களிலும், ஆம் ஆத்மி 5 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் ஏதும் கிடைக்காது என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. பிற கட்சிகளை பொறுத்தவரை 11 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு சிவசேனாவும் தேசியவாத காங்கிரசும் கூட்டணி அமைத்து போட்டியிடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மேலும் கோவாவை பொறுத்தவரை 40 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அங்கு 21 இடங்கள் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை, ஆனால் எந்த கட்சிக்கும் அங்கு பெரும்பான்மை கிடைக்காத வாய்ப்பு இருப்பதாக ஏபிபி வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 17 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 16 இடங்களிலும், ஆம் ஆத்மி 5 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிற கட்சிகள் 11 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 2017 தேர்தலை பொறுத்தவரை அங்கு காங்கிரஸ் கட்சி 17 இடங்களை வென்றிருந்தது, பாரதிய ஜனதா கட்சி 13 இடங்களை வென்றிருந்த நிலையில் அங்கு சுயேட்சைகளின் ஆதரவோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்ததும் நினைவு கூறத்தக்கது. அந்த வகையில் தற்போது அங்கு பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை 21 என்பது எந்த கட்சிக்கும் கூட்டணிக்கும் கிடைக்காத ஒரு நிலை இருப்பதாக ஏபிபி வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. தொடர்ந்து நம் விருந்தினர்களிடம் பேசலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் திரு ரவிக்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவிக்குமார். இப்ப தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், 5 மாநிலத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒவ்வொன்றா வெளிவந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையினும், பாரதிய ஜனதாவை வீழ்த்தணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாவே பார்க்கப்படுது. ஆனா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை தருது? நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய கணிப்புக்கு மாறாக இருக்கின்றன என்பது முதல்ல நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் 4 மாநிலங்களில் நாங்கள் ஒரு பெரும்பான்மையான வெற்றியை பெறுவோம், பஞ்சாபிலையும் கொஞ்சம் கெயின் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இப்பொழுது இந்த கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு உத்தரகாண்டில் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து மிக்சடாக இருக்குது இந்த எக்ஸிட் போல்ஸோட இது, அதில் ஒன்றும் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய எட்ஜு ஒன்றும் இல்லை பிஜேபிக்கு. அடுத்ததே மாதிரி கோவாவிலையும் வந்து அவங்க போன தடவை செஞ்ச மாதிரி மற்றவங்களெல்லாம் பிடிச்சி அவங்க மைனாரிட்டி இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க முதல்ல ஸ்டேக்கு கொடுத்து அப்படி கவர்னரை பயன்படுத்தி முறைகேடான முறையில் தான் ஆட்சியை கைப்பற்றாங்க. கோவாவில் மட்டும் இல்லை, மணிப்பூர்லேயும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து தில்லுமுல்லுகள் பண்ணி வேணால் அங்கே செய்யலாமே தவிர மற்றபடி கோவாவிலையும் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதே போல் மணிப்பூர்லேயும் அவங்களுடைய ஆட்சியை அமையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் என்னுடைய கருத்து. அப்போது உத்தரப்பிரதேசம் பொறுத்தளவில் அவங்க போன தடவை விட அவங்களுடைய செல்வாக்கு அங்கே பெரிய அளவில் சரிந்திருக்கிறது என்பதை வந்து இந்த கருத்து கணிப்புகளும் காட்டுகின்றன. ஒப்பீனியன் போல்ஸுக்கும் இந்த எக்ஸிட் போல்ஸுக்கும் பெரிய கேப் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுபோல் எக்ஸிட் போல்ஸுக்கும் ரியல் ரிசல்ட்ஸுக்கும் கூட ஒரு பெரிய கேப் இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தவையாக இருக்கின்றன என்பது அண்மை காலமாக நமக்கு ஒரு கேள்விக்குரிய ஒன்றாக மாறி இருக்கு. இந்த சூழலில் எனக்கு வந்து உத்தர